Assalamualaikum, hi everyone. இனிக்கு நம்ம கிச்சன்ல நம்ம பார்க்க போறோம் மட்டன் பெப்பர் கிரேவி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கர்ல 1/2 கப் தேங்காய் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் 3 பட்டை 3 ஏலக்காய் 3 மிளகு சேர்த்து நல்லா வதக்கிரலாம். பட்டை ஏலக்காய் எண்ணெயிலே நல்லா வதக்கணும். அப்பதான் வந்து அதோட ஸ்மெல் வந்து நல்லா கிரேவிக்கு எடுத்து கொடுக்கும். இப்போ எண்ணெயில நல்லா வதங்கனதும் ஒரு பெரிய வெங்காயத்தை நீல நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 4 பூண்டு பல்லையும் உரிச்சு வச்சிருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கிரலாம். வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா எண்ணெயிலே வதங்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு 1 ஸ்பூன் ஃபுல்லாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பொதுவாகவே ஒரு கிரேவினா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு தான் அப்புறம் தக்காளி சேர்ப்பாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்கிறத விட மெஷர்மெண்ட்டும் அது குக்கிங் டைமும் கரெக்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் எல்லா சமையலுமே நல்லாயிருக்கும் தான் நான் சொல்லுவேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு தக்காளி சேர்த்துட்டோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதங்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் ஃபுல்லாக மிளகா பொடி போடுறேன். நான் இது பெப்பர் கிரேவிங்கிறதுனால மிளகாத்தூள் கம்மியாக சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். மிளகாத்தூள் அதிகமாக போட்டோம்னா காரம் அதிகமாயிரும். ஃபுல் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூட 2 ஸ்பூன் பெப்பர் பவுடரை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் கிரேவிங்கிறதுனால பெப்பர் நிறையா சேர்க்கணும். ஆனால் எல்லாமே இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கணும்னா பெப்பரோட ஸ்மெல் வந்து இல்லாமல் போயிடும். அதனால் ஃபைனலாக வந்து நம்ம மிக்ச பெப்பரை ஆட் பண்ணிக்கிற மாதிரி வரும். இப்போது மல்லிப்பொடி 1 ஸ்பூன் சேர்த்து தேவையான கருவேப்பிலையும் இந்த டைமில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மட்டன் பெப்பர் கிரேவி சூப்பராக இருக்கும். கிரேவி சப்பாத்தி தோசை இந்த மாதிரி டிஃபன் ஐட்டத்துக்கும் சைடஸ்லாம் நல்லாயிருக்கும். ரைஸுக்கும் சைடஸாக நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது மசாலா எல்லாமே நல்லா எண்ணெயில் வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 3 தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். தக்காளியை நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நல்லா இந்த பாருங்கள் எண்ணெய் நல்லா சூப்பராக பிரிஞ்சு வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கஸ்தூரி மேத்தி 2 ஸ்பூன் ஆட் பண்ணிடலாம். கஸ்தூரி மேத்தி இந்த கிரேவிக்கு நான் ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு தேவையான 1/2 kg மட்டனை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிரேவி சிக்கன்லேயும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். மட்டன் சிக்கன் ரெண்டுலேயுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது ரமதான் டைமுங்கிறதுனால சஹருக்கும் இந்த கிரேவி நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம். மசாலா கம்மியாக காரம் கம்மியாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இதை எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் ஒரு மூடி போட்டு நம்ம குக் பண்ணிடலாம் 5 மினிட்ஸ்க்கு. பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துச்சு. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். கெட்டியான 2 ஸ்பூன் தயிரை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. தயிர் ஆட் பண்ணுறதுனால அதோடய டேஸ்ட் நல்லா ரிச்சாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தயிர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ 300 ml தண்ணி சேர்த்து கறியை வேக வச்சு எடுத்துக்கலாம். 300 ml தண்ணியே 1/2 kg மட்டனுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ குக்கரை 1 lid வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு 5 விசிலுக்கு அப்புறம் நம்ம குக்கரை திறந்து பார்க்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கரை திறந்து பார்த்துடலாம். இப்போ கிரேவி நல்லா செட் ஆயிடுச்சு. இந்த பெப்பர் கிரேவிக்கு தேவையான மிச்ச பெப்பரையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். 3 ஸ்பூன் பெப்பரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ கிரேவி வந்து இன்னும் கொஞ்சம் சுண்டணும். இப்போ நான் எல்லாம் சுண்டி வரும்போது பெப்பர் கிரேவி சூப்பராக திக்கான கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைச்சி. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்லோ ஃப்ளேமில் 1 lid வச்சு க்ளோஸ் பண்ணி 5 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 5 மினிட்ஸ் கழித்து நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் சூப்பரான மட்டன் பெப்பர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. தோசை இட்லி சப்பாத்தி
ரைஸ் எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான சைடஸ். வாங்க இப்போ நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டான மட்டன் பெப்பர் கிரேவி சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.